வணக்கம். தஞ்சை ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜுங்கிற ஏரியாவில் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப 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 வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அதாவது மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்தும் பார்க்குற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி, டிடிசிபி அப்ரூவல், 30 feet 40 feet ரோடு, ஃபுல்லி ஃப்ரேமபிள் ஸ்ட்ரக்சர், காலம் பாக்ஸ் போட்டு கட்டப்பட்ட வீடு. வீடு மட்டுமல்ல, காம்பவுண்ட் வாலும் பெல்ட் போட்டு பில்லர் போட்டு கட்டப்பட்டிருக்கு, பிரிக்ஸ் ஒர்க். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. டிசைன் பார்க்க அழகாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பெட்ரூமோட ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலில் ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் கொடுத்துருக்காங்க, ஒன்று கார் பார்க்கிங்க்கு, இன்னொன்று நார்மல். நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிங்கிறனால கார் பார்க்கிங்கில் ஈசானி மூலையில் 450 feet போர் போடப்பட்டிருக்கு. இந்த கார் பார்க் பார்த்திங்கன்னா 18 feet நீளமும் 16 feet அகலமும் இருக்குது. 7-seated காரில் இன்னோவா வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் கார் பார்க், ப்ளஸ் 2 wheelers வைக்கலாம். ஃப்ரண்டில் வாயு மூலையில் செப்டி டேங்க் அமைக்கப்பட்டிருக்கு. ஃப்யூச்சரில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வந்தால் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயும் கார் பார்க்கிங் ஃப்ளோர் டைல்ஸ் அடிச்சிருக்காங்க. சைடில் 4 feet செடி வைக்கிறதுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டில் 3 baseline கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏரியா ரொம்ப மெயினான ஏரியா, வெல் டெவலப்டு ஏரியா. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். கார் பார்க்கிங்கோட சீலிங்கெல்லாம் ஃபால் சீலிங் பண்ண மாதிரி பட்டி பார்த்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. மெயின் டோர் என்ட்ரன்ஸில் 2 safety grill இருக்குது, ஒன்று ஃப்ரெஞ்சு விண்டோவுக்கும் இன்னொன்று நார்மல் விண்டோவுக்கும். மெயின் டோருக்கு 2 safety grill. மெயின் டோர் ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி டேக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டினுடைய ஹால் ரொம்ப பெருசு, அதாவது 24 feet நீளமும் 16 feet அகலமும் இந்த ஹாலோட சைஸ். ஹைரூப் டியூப்ளெக்ஸ் டைப்புங்கிறதுனால வீட்டினுடைய படி அமைப்பு வீட்டுக்குள்ளேயே இருக்குது, ஹால்லையே. பார்க்கவே ரொம்ப அழகாக ரிச்சாக இருக்குது. டிவி ஸ்டாண்ட் ஹாலில் பார்க்க நீட்டாக ஒன் சைட் வாலில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் குட் ஒர்க், வால் பேனலிங் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லா விண்டோஸுமே யூஎஸ் டைப்பில் செஞ்சுருக்கிறாங்க, ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது விண்டோஸோட கிளாஸ் எல்லாம் பிளாக்காக தெரியுது, உள்ளே வந்தால் ஒயிட்டாக இருக்குது. டபுள் கலரில் பார்க்கவே அழகாக இருக்குது. சீலிங் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ண மாதிரி பட்டி ஒர்க் பார்த்துருக்காங்க. லைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாமே ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாமே கிரானைட்ஸில் பண்ணியிருக்காங்க. கேதரேஜ் லாக் பிராண்டடாக எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம் எல்லாமே காஸ்ட்லியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரூம்க்கான டோர்ஸ் எல்லாமே பிராண்டட் ப்ரெஸ்ஸிங் மைக்கா டோர் டிசைனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து டைனிங் ஹாலுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த டைனிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 14x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. வீட்டினுடைய பிரம்ம பகுதியான சென்டர் பாயிண்டில் கிழக்கு முகம் பார்த்து பூஜரும் அமைச்சிருக்காங்க. டோர்ஸ் எல்லாமே மாடர்னாக செலக்ட் பண்ணியிருக்காங்க.
மனையடி வாஸ்துப்படி இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இது பூஜரம். வீட்டோட ஹால்லேருந்து டைனிங் ஹால் பூஜரூமை கிராஸ் பண்ணால் அக்னி மூலையில் கிச்சன் வச்சுருக்காங்க. கிச்சனும் டைனிங் ஹால் சைஸ் 14 அடி நீளமும் 10 அடி அகலமும் இருக்குது. கிச்சன் டாப்பும் கிரானைட்ஸில் நோஷிங் பண்ணி செஞ்சுருக்காங்க. போருக்கான சுவிட்ச் கிச்சன்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. செல்ஃப் ஒர்க் நிறையா செஞ்சுருக்காங்க. திங்ஸ் நிறையா வைக்கலாம். வால் டைல்ஸ் எல்லாம் ஒயிட் கலரில் ரொம்பவே ரிச்சாக தெரியுது. வீட்டோட பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப மைல்டான கலராக சூஸ் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக இருக்குது பார்க்கவே. சுவிட்சஸ் எல்லாம் மாடுலர் சுவிட்சஸ். ஃபிட்டிங் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபிட்டிங்ஸ். வீட்டின் பின்புக்கம் காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் டைப். இதோட டைல் செலெக்ஷனும் வீட்டுக்கு மேட்சிங்காக கிரே வித் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கொடுத்துருக்க டோரும் தேக்கு தான். சேஃப்டி கிரில் முன்ன பின்ன ரெண்டு பக்கட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 என்ட்ரன்ஸு, 4லையுமே சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம். குபேர மூலையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x13 சைஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே பெரிய மாஸ்டர் பெட்ரூம். மனையடி வாஸ்துப்படி குபேர மூலையில் அமைச்சிருக்காங்க. செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எல்லாத்துலேயுமே கெய்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலர்ஸ் எல்லாமே மைல்டாக இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமோட சைஸ் 12x14. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 1 ஹாலு, டைனிங் ஹாலு, பூஜரூம், கிச்சன், காமன் டாய்லெட் இத்தனையும் இருக்குது. இதுதான் இந்த வீட்டோட அழகான ஸ்டேர்கேஸ். ஃபுல்லுமே கிரானைட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கைப்பிடி செஞ்சுருக்காங்க. வாலில் ஃபுல்லுமே ஃபோக்கஸ் ஸ்டைல் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபோக்கஸ் லைட் பார்க்கவே ரொம்ப அழகாக ரிச்சாக காட்டுது. ஹோட்டல் ரூம் மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இப்போ மேலே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்க போகிறோம். மேலேயும் 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபுல்லாக டீ குட்டு தான் கொடுத்துருக்காங்க. முதல் தர தேக்கு. இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட பெட்ரூம். இந்த வீட்டினுடைய 3வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஸ்கொயர்டாக செஞ்சுருக்காங்க. இதோட சைஸ் கேட்டிங்கன்னா 18x18 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க ஹாலை பேரலல் பண்ணி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக 3 ஜன்னல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சீலிங்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே எல்இடி லைட்ஸ் போட்டிருக்காங்க. ஃபோக்கஸ் லைட். வீட்டில் பயன்படுத்தியிருக்க எல்லாமே முதல் தர பொருட்கள். இங்கேயும் டிவி வைக்கிற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏசி ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 பெட்ரூம்லையுமே 4 ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. படிக்கு கீழே இன்வெர்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இதுதான். இதுவும் நல்லா விசாலமாக கொடுத்துருக்காங்க. 5x7 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்பவே பிராண்டடாக செலக்ட் பண்ணியிருக்காங்க மாடலாக. அடுத்து இதுதான் நம்ம பார்க்க போகிற வீட்டோட 4வது பெட்ரூம். இது இந்த வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸை சொல்கிறேன். மேலேந்து பார்த்தா டூப்ளெக்ஸில், கீழே இருக்கப்போ அழகாக தெரியுது. இந்த பெட்ரூமோட சைஸ் சொல்லணும்னா 20x14 சைஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்பவே பெரிய பெட்ரூம்.
டபுள் காட் பெட்டே ரெண்டு போடலாம். இதுக்கும் ஏசி ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. செல்ஃப் ஒர்க்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அழகு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் மட்டும் இல்லை, பால்கனியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட் கோட் தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் பெயிண்ட் ஃபைனல் பண்ணல. செகண்ட் கோட் கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். கலர்ஸ் எல்லாமே லைட்டான கலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்லாம் பிராண்டடு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப்பு, டைல்ஸ்லாம் ரொம்ப அழகான கலர் செலக்ஷன். இந்த பெட்ரூமோட பால்கனி இதுதான், இதுதான் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்த பால்கனி. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைன் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட பேக் சைடு என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரோடது சேஃப்டி கிரில் போடப்பட்டிருக்கு. கீழே எல்லாமே செராமிக் கூல் டைல் போட்டிருக்காங்க, ஹீட் எஃபெக்ட் இருக்காது. மாடிக்கு போகிறதுக்கு ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டீல் லேடர், மேலே போனால் வெதல் கோஸ் பண்ணி தட்டுவோடு பதிக்கப்பட்டிருக்கு. ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் குபேர மூலையில் வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கான ஆப்ஷனும் இந்த வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.